صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا مع بعض. من يجيب من سوى المستقى الله أحذركم يوما عبوسا قطريرا. قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وعن شداد بن أوس رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: الكيس من باع نفسه وعمل لما بعد الموت، والعاجز من ادفع نفسه هواها وتمنى على الله. الحمد لله بغرنا نحمد الله ولي ورسالكم سلامكم سلامكم سانده بسلماتكم فوضفل مصطفى رسول الله صلى الله عليه وسلم أنه ورحل بيكم أنه بيا أجسود إلي مكمل إلي قولة إلي من مدين أن نمتم الصحابة كالتابعون إلي صبر التابعين மற்றும் கியாமத்துரியால் வரும் வரைக்கும் இந்த புத்தமான தீனோடு இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய பிறையக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் இடமுன்னார்மாவுடைய கடையில் இருப்பதற்காகவே அவ்வளவு இல்லாமல் மஸ்ஜிப்பள் நேரமாக நல்ல நீங்களுடன் வந்தவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை எழுதி கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தப்பா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கு மனதாக உங்களுக்கும் நசீகத்தும் செய்யப்படுகிறேன். இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு அல்லாஹு உலகத்தில் மனிதர்களாக எங்களிடம் படைத்திருக்கிறது அனுபவிச்சு உணர்வையும் மனிதர்களாக எங்களுக்கு அல்லாஹர்கள் ஆளுமை ஏற்படுத்தி படைச்சிருக்கிறது. பாவம் செய்வதற்கு அல்ல, எங்களுக்கு நசு சொல்றதெல்லாம் கேட்டு நசு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு போறதுக்கு அவருடைய பொருத்தத்தை அடைந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வையில யாரு புத்திசாலி? இதான நஃப்ஸு. நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டது இல்ல, நஃப்ஸு சொல்றதை கேட்க மாட்டாரு. மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி அவர் செய்வார், ஆகிரத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பார். இவர் புத்திசாலி. தொடர் ஹதீஸ் பேசுது, யாரோ மடையன் யாருன்னா மனப்பா நஃப்ஸு ஹவா, நஃப்ஸு சொல்றதை கேட்பார், நஃப்ஸு சொல்றதெல்லாம் செய்வார். சரி, அல்லாஹ்வுடைய மேலிடம் கொண்டு வைப்பார், அல்லாஹ் மன்னி சொல்லுவார், அங்க சமாளிச்சு சொல்லலாம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், நாங்க தெளிவா சொல்லி இருக்கிறோம் தானே.
சில பேர் பாவிகள் பாவம் செஞ்சிருந்தி தனக்கு ஒரு ஆறுதல் வச்சுக்கொள் என்ன தெரியும், நான் இவ்வளவுதானே செய்யறேன், அவடம் பாரு அவடவிடமா நான் இல்லையே என்று தங்கள் கத்துக்கு அவங்க ஒரு ஆறுதல் அளிச்சுக் கொள்வது. அப்படி சொல்லுது பாவம் செய்வாங்க மடையர்கள் யாருந்தா பாவம் செஞ்சுட்டு அல்லா இடத்துல மேலர்கள் வைப்பாங்க, ஏகமாயிரம் வாங்கிப்பான் 27 கொஞ்சம் மலர்ந்துட்டான், ஏகமாயிரம் வாங்கிப்பான் 27 கொஞ்சம் சாம்பிள்ளே கொடுத்துட்டான், ஏகமாயிரம் மன்னிச்சிடுவான். இப்படி அல்லாவின் பக்கம் மேலர்கள் கொள்வார். அதை சொல்லுது புத்திசாலி கிடையாது வெப்பனையர் அதி பேசு
சஹாபாக்கள் அடிக்கடி அடிக்கடி தன்னை கண்காணித்துக் கொள்வான். தான் நடக்கிறது சரியா, தான் தொழுகிறது சரியா, தன்னுடைய துஆ சரியா, தான் பேசுறது சரியா, அடிக்கடி அடிக்கடி தன்னை சஹாபாக்கள் கண்காணித்துக் கொள்வான். எங்கள்ட்ட மறக்கடிக்கப்பட்ட ஒரு பாடம் சுய விசாரணை. பெரும்பாலும் எல்லா சஹாபாக்கள் வாழ்க்கையிலுமே இருந்து கொஞ்சம் கஷ்டல இனமால சிறப்பினாகும் பொழுது உடனே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்வான். அன்பரா ரதியல்லாஹுன் அவர் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் லதையனி அபூபக்கர் முஸ்லிம் பதிவாக கூடிய ஹதீஸ். அபூபக்கர் ரதியல்லாஹுன் அவர்களே சந்திக்கிறான், கேட்கிறாங்க கைஃப அன்த யா அன்பரா, அன்பரா என்ன செய்வீங்க, எப்படி நீங்க அவங்களும் வீட்டுக்கு வந்து மணிமக்களோடு இருந்தா அந்த சிந்தனை கொஞ்சம் குறையமாக இருக்கு. எனக்கு பயமடைஞ்சாலும் உணாவிற்கும் சரியான சிந்தனை கொஞ்சம் குறையுது, எனக்கு பயமா இருக்குது, நான் உணாவிற்காவிட்டோம் தெரியாது. அடிக்கடி அடிக்கடி தன்னை தன் விசாரிச்சு கொள்வோம் சரியா, இந்த அந்த அந்த சிந்தனை இன்னமே இருக்கிறான், தன்ன மறைய சிந்தனை இருக்கிறதா. இது சஹாபாக்களுடைய இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்பரா நீங்க சொல்ற அதே செய்திதான் இருக்கும். எனக்கு வீட்டில் நிறுவனம் ரெண்டு பேரும் போகலாம். இப்படி சஹாபாக்கு சின்ன ஒரு வித்தியாசம் வரும்பொழுதும் உடனே அதுக்குரிய தீர்வு தான் நோய்கள் அடியாளே அல்லாவுடைய சிந்தனையே தொழுது முடி என்று நப்சு சொல்ல உள்ள எல்லா யோசனையையும் நப்சுக்கு கொண்டு வரும். பழக்கம் இதுக்கு நாங்க மருத்துவம் செய்யல, நப்சு கேட்கிறதெல்லாம் கொடுத்து கொண்டிருப்போம் வேண்டாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும், இதுக்கு ஏற்பாடு இருக்குது, நப்சு சொல்றதெல்லாம் நாங்கள் செய்யறோம், நப்சு பாரண்டா பாக்கும், நப்சு சொல்றது சுமதன இருக்கல போன பயம் எடுத்து செக் பண்ணா நப்சு சொல்லும் போது நான் சமையாண்டா வளர்த்தாண்டா நப்சு சொல்றதெல்லாம் கேட்கும், நப்சு சொல்றது இப்ப சுமதன இருக்கிறீங்க அங்க வந்து போராடிங்க அதை கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பதினாலுக்கு போயிட்டு வருவோம். நப்சு சொல்றதெல்லாத்தையும் நாங்க செஞ்சு 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 நப்சு சொல்றதும் பலத்தினாலுமே நப்சு கேட்கறதெல்லாம் கொடுப்போம். அப்படி நடந்தா என்ன நடக்கும் என்றா சைத்தானியத்துடைய சக்தி எங்களை நினைச்சிருக்கும், எங்களை ஆதிக்கம் செலுத்தும், நப்சு கேட்கிறதெல்லாம் கொடுத்து பலவி 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 சைத்தான் பெருசாகும். எங்கள்கிட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இருக்கக்கூடிய சைத்தானிய சக்தி இது பெருசாகும், ஆதிக்கம் கூடு, ஆதிக்கம் கூடினா சைத்தானுக்கு எங்களை வலிக்கிறது வெரி சிம்பிள். சஹாபாக்கள் சஹாபாக்கள் நப்சுக்கு மாத்திரம் செய்யும், எனவே சைத்தான் அவங்க வழிகளுக்கு ட்ரை பண்ணி 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 சைத்தான் தோல்வி அடைக்கும். நாங்க சொல்றது எல்லாம் செய்யறோம் தான்,
செஞ்சு 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 ஷைத்தானுடைய பலம் ஆதிக்கம் நிகழ்ச்சது. சுப்ப யோசிங்க, சிந்தனைய வழி கெடுக்கிறதுக்கு, அல்லாவுடைய சிந்தனையில இருந்து இந்த தொழுகைய திசை திருப்பதற்கு ஷைத்தான் பெரிய முயற்சி செய்யணும் என்ற தேவை இல்லை. ஒரு ஒரு பெண்ண, ஒரு கவர்ச்சியான பெண்ணை முன்னுக்கு கொண்டு வந்து நிர்வாகி தாண்டி கிட தொழுகையுடைய சிந்தனைய செதற வைக்கணும் என்ற தேவசைப்பானுக்கு பயில் மிக ஆதிக்கம் பெறுகிறது. சாதாரணமான ஸ்லீப்பர் அலட்டி வச்சு நீங்க எடுத்துருவாங்களோ, இதை வச்சு கூட ஷைப்பான் எங்கட தொழுகை இடவே வாங்க. காரணம், ஷைப்பானுடைய சக்தி வேலவும் இருந்துச்சு. ஷைப்பான் பெருசா வைத்தான். நாங்க நஷ்ட சொல்றதெல்லாம் கொடுக்கும் போது மாற்றம் செய்வோம், நச்சு சொல்றதை செய்ய மாட்டோம், நச்சு சொல்றதை செய்ய மாட்டோம். அதனால இமாம்கள் எழுதுறாங்க, இமாம்கள் எழுதுற நெசவு பிடிச்ச இமாம்கள் சாப்பாட்டுல நீங்க உட்கார்ந்தா முதலாவது உங்களுக்கு எது ஆசையோ கஷ்டகரை சாப்பிடுங்க, கஷ்டகரை சாப்பிடுங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு பிளேட்ல கோழி அவன் விருப்பம் தான், கோழியை சாப்பிட்டுட்டா வயிறு நிரம்பும் போதும் எழுந்திருவோம். கல்யாணம் நடக்குது, வயிறு நிறந்தாலும் உற்றதுக்கு மனசு இல்லை, கஷ்டக்காக எடுத்துருக்கோம், வயிற்றுக்கு இல்ல கஷ்டக்காக எடுத்துருக்கோம். மாற்றம் செய்யுங்க, கஷ்டம் சொல்லுவதா இல்ல நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், கஷ்டம் சொல்லுது கொஞ்சம் வாங்க பாரு இல்ல பார்க்க மாட்டேன். கஷ்டம் மாற்றம் செய்வோம் தான், எப்ப நாங்க கஷ்டத்துக்கு மாற்றம் செய்வோம், சைத்தானுடைய ஆதிக்கம் அது வலுவிழக்கும். சைத்தானுக்கு எங்களை வழி கிடைக்கிறது கஷ்டமாகும். காலையில எழுந்து ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னால ஷூஸ் போட முந்தி கொஞ்சம் தட்டி பார்க்க பழக்கம் எல்லாருக்கும், நேரம் பாம்பு இறந்துட்டான் முன் தயாரிப்பு செய்யறவா, ஒரு மீட்டிங் ஒரு பங்கன் இருந்தா எல்லாம் முன் ஏற்பாடுகள் செய்யற பழக்கம் பொதுவாக துன்யாவில் எங்கட நடைமுறையில் இருக்கு. இதே போல இன்னொன்று இருக்குது, செஞ்சு முடிச்ச பிறகு ரீசெக் பண்ணதோடு கதவை லாக் பண்ணிட்டு தள்ளிப்பாங்க, பெட்ரோல பூட்டிட்டு இழுத்துப்பாங்க, லோயரை மூடிட்டு தொடர்ந்துவாங்க. சுவரங்களை சத்தம் சத்தம் கேட்டாலும் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துக்கணும். இதே வேலையை தொழுகையில நாங்க செய்யறோம், தொழுது இந்த தொழில் சரியா மூடிட்டு மூடினது சரியான ரீகன்ஃபார்ம் பண்ற மாதிரி தொழுதுக்கு எங்க தொழில் சரியா தொழுதே தான் தொழுது சரியா கொஞ்ச நேரம் கண் மூடி தொழுது சரியா இன்று கொஞ்ச நேரம் எங்களை நாங்க ரீசெக் பண்றோமா என்ன இன்னைக்கு இதுதான் சமுதாயத்தில் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பாடமாக எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்ய ரொம்ப குறைவு. சாபாக்கள் செய்வாங்க, சாபாக்கள் தன்னத்தனை விசாரிச்சு கொள்வாங்க, நான் செஞ்சது சரியா, பேசுறது சரியா, நான் கலைச்சது சரியா, சாபாக்கள் அடிக்கடி செக் பண்ணி கொள்வாங்க. இப்படி துணியாவில் கதவையும் ட்ரோயரையும் லாட்சையும் கிஷரையும் நாங்க செக் பண்றது போல அப்பப்ப எங்கட தொழுகையை செக் பண்ணி இருந்தோம். எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அமளி பார்த்தோம். ஒரு ஐயா ஒழித்து நான் போனேன் தான் சரியா வந்தேன், நான் தொழுதேன் தான் என் சுரத்தில் பார்த்தா சரியா எத்தனை பேர் அந்த தொழுகைய ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு ஆயத்தை பேசி இதை கொஞ்சம் பாருங்க சரியா அப்படி நாங்கள் சரி செஞ்சு சொல்கிறோமா அல்லது சின்னத்தில் நான் எப்படி பலவீனோ அந்த ஸ்டைல தொழுது கொண்டு போறோம். இன்னைக்கு மச்சதுல அதிகமான தொழுகையுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏ நாங்க தொழில் வருஷத்துக்கு ஒருக்க செய்யற நகாத போலையா, வருஷத்துக்கு ஒருக்க செய்யற ஹஜ் போலையா, வருஷத்துக்கு ஒரு மாசம் முடிக்கிற நோம்ப போலையா, இல்ல ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் செய்யவில்லை எனக்கு இன்னும் கிலோ 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 விட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றா கொஞ்ச நேரம்
சம்மானம் கொட்டி எழுந்து அலைய கீழே போட்டு கண்ணம் மூடி சொல்லுங்க சரியா, இதற்கும் சரியா. நிறைய அதுக்கு பின்னால வரக்கூடியவங்க எவர்களுடைய பெயரும் வணக்குமார்கள் பதிவு செய்ய மாட்டான். நாளையில ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்ல இருந்து கொண்டு வரக்கூடிய மக்களுடைய பெயரை ரெஜிஸ்டர் பண்ணுவான். இமாம் இம்பருக்கு ஏறதுக்கு பின்னால வரக்கூடிய செய்தியுடைய பெயர் பதிவு செய்யப்பட மாட்டோம். இதை அல்லாவிடத்துல காட்டுவாங்க. இந்த வருஷத்துல ஜுமா தொழுதவங்க இப்ப நேரம் திரும்பி வாழவங்கள பெயர் ஜுமா தொழுத பட்டியலே இருக்காங்க. இதை எப்ப சரி நாங்க யோசிச்சுருவோம். அடி நஜுமாவுக்கு வந்து நேரம் சரியா ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்தான் பொறுப்புதாரி, அவர்தான் மேனேஜர், அவர் மேனேஜர் என்று சொல்லி அவர்கள் கையில கடைய கொடுத்துட்டு பெற்றெடுத்த குழந்தைகள் இருப்பாங்க,
எல்லாருக்கும் முன்னால் இந்த பாவத்தை இந்த இடத்துல நீ செஞ்சாய் அல்லாஹ் செக்கன் போட்டு சொல்லுவார், நாங்க மறுப்போம். எங்களை மறுத்த உலகத்திலேயே மறுநாள் இல்ல, நான் செய்யல உலகத்திலேயே எங்க வாயால மறுத்தோம்னா அல்லாஹ் லொக்க பண்ணிட்டு அல்லாஹ் பூமியை பேச வைப்பான், நாங்க சாந்தி சொல்ற இடத்த பேச வைப்பான், எங்க கண்டிப்பா எல்லாம் பேச வைப்பான் அப்படின்னு சொல்லுவான். பல கோடி கணக்கான மக்களுக்கு முன்னால் இங்க விசாரிக்கப்பட்டு அசமாவும் போறதுக்கு முன்னால் இப்ப இப்ப அவங்களை திருத்திக் கொள்ளுங்க வியாபாரிகள் அந்தன்னைக்கு என்ன கணக்கு வழக்குகள் நாங்க சரி செய்யறோம்னா அப்பப்ப பாக்குறோம்னா இன்னைக்கு ஒரு கணக்கு இறங்கி வியாபாரத்துல கணக்கு பார்த்து அதுல ஒரு 1000 ரூபாய் குறையுதுன்னா நாங்கள வலியை தேடுவோம். நேற்று இன்னைக்கு எவ்வளவு லாபம், இன்னைக்கு 1000 ரூபாய் நஷ்டம் என்றா ஏன் வந்துச்சு என்ற இன்னைக்கு காலையில கடைக்கு வந்ததுல இருந்து நடந்த நிகழ்வுகளை யோசிப்போம். நான் அதை யோசிச்சு நாளைக்கு அந்த நஷ்டம் வராம சரி செய்யும். இதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுதும் அதை இன்றைக்கு எழுப்பினதிலிருந்து எழுப்பினதிலிருந்து இதுவரைக்கும் என்ன பாவம் செஞ்சு என்ன தவறு செஞ்சு என்ன தொழுக்க எப்படி இருந்துச்சு என்ன சும்மா எத்தனை மணிக்கு போனேன் என்ன சும்மா போனேன் தான் தொழிலேன் தான் வந்தேன் தான் அல்லாவிடத்துல என்ன சும்மா கபூல் செய்யப்படுமா என்று உணர்ந்து அடுத்த நாள் அதே பாவம் நிகழாம இருக்கிறதுக்கு பேர் பண்றவன் தான் புத்திசாலி. புத்திசாலி இதை செய்ய முட்டாள்கள். ஏன்னா எங்களுடைய நப்சோட நாங்க போராடாம வருமனை வந்தோம் போனோம் பொழுதோம் வருமனை சமதானம் வந்துச்சு ரொம்ப பிடிச்சோம் விளையாடும் விசாரிச்சும் ஆரம்பிக்கிறதும் வருமனே சடங்கு சம்பிரதாயத்தில் இந்த அமலி பாதிக்கான சுவர்த்தம் கிடைக்கும். மகாசபா சைத்தானோட போராடணும் நான், சைத்தான படிக்க வைக்கணும் நான், எங்க நப்சாமி தளர்த்தணும் நான். ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது என்ன சொல்லிட்டு தூங்குறோம் என்ன துவா ஒரு அல்லாஹ் சிந்தனைகளுக்கு வருவேண்டா நாங்க ஒரு நாள் பாவத்தோட தூங்கமா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இதை நாங்க கண்காணிக்கும். அடுத்தவங்களுடைய ஒவ்வொன்றையும் பண்ற மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு விவாதங்களையும்
ரீகன்ஃபார்ம் பண்ணவும் இது அல்லாஹ் படத்துல கபூல் செய்யப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் இதை புரிந்து கொண்டிருப்பானா? வெறுமனே எங்களை நோக்கம் சொல்லுவதால் அல்ல, வெறுமனே ஏதோ ஜுமாவுக்கும் கடைசியும் சரி வந்துட்டு போனோமே என்ற திருப்தி அல்ல எங்களோட விவாதத்துடைய நோக்கம். அல்லாஹ் என்ன பொறுத்துக்கோ. எனவே எங்கட வாழ்க்கையில நியமிக்கப்பட்ட பொறுப்புதாரிகளால பிரச்சனைக்கு வரும்போது நாங்க அவங்களுக்கு ஏசுறோம். எங்கட நடைமுறையில் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பொறுப்புதாரிகள் தட்டி கேட்கிறாங்க வேண்டாம், அவங்களுக்கு கண்ட கண்ட மாதிரி ஏசுறது, அது வாய் வார்த்தையால அல்லது மீடியாக்கள் மூலமாக எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற செய்தியை அன்பல் ஆலமா பதிவு செய்து கொள்ளுங்க. ஹதீஸு குதுசி அல்லாஹ் குதுசி அல்ல அல்லாஹ் சொல்லலாம் குழுவுக்குள் முழு எழுதி உங்களுடைய அரசர்களுடைய அன்பெல்லாம் ஏந்த கையில இருக்கு, ஏந்த அதிகாரத்தில் இருக்கு. அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டு நடந்தால், என்னுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தால் அவர்களுடைய அரசர்களுடைய கல்வி எனக்கு மாறு செஞ்சால் அவர்களுக்கு நியமிக்கப்படக்கூடிய அரசர்களுடைய கல்விகளை பள்ளிக்கு பழி வாங்கணும் என்று உடல் ஏற்படுத்துவேன், நல்ல எண்ணத்தை எழுந்துடுவேன், அவர்களை வச்சு நான் சோதிப்பேன். எனக்கும் எனக்கும் என்ன படைச்ச அல்லாவுக்கும் இடையில ஒரு ரகசிய தொடருக்கும் ஒரு ரகசியமான தொடர்பு இருக்கிறோம். ஒரு நேரம் என்னுடைய 24 மணி காலத்துல அல்ஹம்துலில்லா ஒதுங்கி அல்லாவோட பேசுவோம். நாங்க வந்தோம், எங்களுக்கு எங்களை தேவை எல்லாத்தையும் அல்லாட்ட மனம் விட்டு கதறி அதில் காசை இயலாது. பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேட்கும் ஏதோ ஒரு தனிமை அல்லாவுக்கே தடுக்குவோம். அது தஹஜ்ஜுதாக இருக்கலாம், இஷாவுக்கு பின்னால அது யாரும் இல்லாத ஒரு மஸ்ஜிதுல எல்லாரும் போன போறோம் உட்கார்ந்து யாருலாண்டு அல்லாவோட கதறி அழுது எல்லா பிரச்சனையும் முன் வச்சு யாருலாம் ஏன் சரிப்படுத்து யாருலாம் அல்லாவோட ரகசிய தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரத்தை வாழ்க்கையில ஒதுக்குவோம். அதே போல எங்களை சுய விசாரணை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு பண்ணுவோம். இன்றைய ஜுமாவுக்கு பிறகு சரி கொஞ்சம் வேறு சிந்தனைகளை ஒழுங்க துன்யாவுக்கும் விடுபட்டு ஏனைய சட்டங்கள் எல்லாம் விட்டு விடுபட்டு தனிமையில கொஞ்சம் சம்மானம் கொடுத்து உட்கார்ந்து தலைய கீழே தொங்க போட்டு ரெண்டு கண்ணையும் மூடிக்கொண்டு இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நேரத்தை எங்களை வாழ்க்கையில ஒதுக்குவோம் என்றாம். நாங்க சீரியவிகளாக வாழ்வோம், எங்களை நோக்கு சீரியவிகளான திரும்பவும் சொல்றது அந்த மகாசமுதனம் சுய விசாரணை சொல்றேன் சொல்லி முடிக்கிறேன். எல்லாருக்கும் ஏதுவான ஒரு செய்தி, அதே சௌந்தரிய தெளிவான செய்தி, ஒரு அழியம் ஒரே நேரத்தில்
ஒரு மாளிகை கட்டப்படும் கொஞ்சம் நம்முடைய பாவங்களை